ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஸ்ரீ ராகவேந்திர குருபாதகஞ்ச ஹரிபாத சஞ்சயம் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. ஒரு வருடம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கே தெரியாது. போன வருஷம் ஜெயிச்ச உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நல்ல விஷயத்தோட தொடங்கணும்னு சொல்லி தீபாவளிக்கு எல்லாருக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி நல்ல அந்த நல்ல விஷயத்தை தொடங்கணும், அந்த நல்ல விஷயத்தை வந்து மறுபடி இந்த வருஷமும் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சோம். அந்த அடிப்படையில் அதுக்கு முன்னாடி திரு வாராகி அவர்களுக்கும் யார் வேணாலும் கேஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தயவுசெய்து இதில் வந்து தனிப்பட்ட முறையில் தான் பண்ணோம். இது வந்து நடிகர் சங்கத்தில் இது எப்படி இது மூணு பேர்கிட்ட கேட்டிங்களா இல்லை இது ரெண்டு பேர்கிட்ட அனுமதி கேட்டிங்களா அப்படியெல்லாம் இல்லை. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த இந்த விழா இந்த இந்த விஷயங்கள் இந்த நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான பின்னணியில் இருக்கிற நண்பர்கள் பாபி சிம்மா, சூரி, சுந்தர்சி, குஷ்பு மேம், என்னைக்குமே இருக்கிற நம்ம ட்ரெஷரர் கார்த்தி, அவனுக்கு வேற வழி இல்லை, ராமராஜ் காட்டன்ஸ் அவர்கள் அந்த அந்த நிறுவனம் சார்ந்த அந்த எம்டி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் இந்த வேட்டி சேலையை வந்து 3000 உறுப்பினர்களுக்கு கொடுக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் கேட்ட உடனே அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்காக மறுபடி வழக்கு போட்டு நீங்கள் காசு வீணாக்காதீங்க. இது வந்து இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டார் கிரிக்கெட்டுக்கு 6 கோடி இப்போ 3-3 ஆறு ஆச்சு. ஸோ அந்த 6 கோடி ஊழல் கூட நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஷரர் கார்த்தி தான் வெளியிடணும். இந்த இந்த விஷயத்துக்கான ஒரு பதில் வந்து ட்ரெஷரர் அவர் தான் சொல்லணும். ஸோ நாளைக்கு இன்றைக்கி நைட்டு வர்றாரு, நாளைக்கு வந்து ஆன்லைனில் அதாவது பப்ளிக்கே வெளியிடுறோம் எவ்வளோ காசு வந்தது, எவ்வளோ செலவழித்தோம், எவ்வளோ வந்து இப்போது பேங்க்கில் அதாவது கடன் அடைச்சி இப்போ நீங்கள் உட்கார்ற இந்த இடம். நான் போன வருஷம் சொன்ன மாதிரி இந்த வருஷமும் சொல்கிறேன், திஸ் இஸ் அதாவது தெர் இஸ் நோ லிட்டிகேஷன், லிட்டிகேஷன் ஃப்ரீ லேண்ட். இப்போ நீங்கள் உட்காரும் போது யாருமே எந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நீங்கள் தைரியமாக உட்காந்து நம்ம எந்த எத்தனை விழா வேணாலும் நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே சுத்தம் படுத்தி இந்த நிலம் மட்டும் இல்லை இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சுத்தம் படுத்தி கடனும் அடைச்சி எல்லாமே முடிஞ்சு நாங்கள் பேங்க்கில் என்ன வச்சுருக்கோன்ற எல்லா விஷயங்களும் நாளைக்கு கார்த்தி வந்து வெளிப்படையாக சொல்லுவார். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு ஓகே குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், 6 கோடி 3 கோடி ஊழல் பண்ணாங்க அப்படின்றது. நானும் திரும்ப சொல்லுவேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு, இது போர் அடிக்குது. அதனால் அதிகாரபூர்வமாக எல்லாருக்கும் ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து வெளிப்படையாக காட்டுறோம். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், பொதுச் செயலாளராக எனக்கு வந்து வயது 10, ஆனால் வேறு வழி இல்லை. நல்லது பண்ணணும்னா இளைஞர்கள் முன்னாடி அது முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் முன்னுக்கு வந்து நான் வந்து வேறு வழி இல்லை. நான் வந்து எலெக்ஷனில் நின்று எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஜெயித்தாங்க. அந்த ஓட்டு போட்ட அத்தனை மூத்த உறுப்பினர்களுக்கும் நான் என்றைக்குமே கடமைப்பட்டு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமும் செயல்பட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நல்லது நடக்குது. இப்போது இந்த இடத்துல அந்த பில்டிங்க்கான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் அந்த சிஎம்டி அப்ரூவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக அது நடக்கும். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் குணமடையணும்னு நாங்கள் எல்லோரும் எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுறோம், எப்போவுமே நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து வேட்டி சட்டை சேலை ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், அது பண்ணோம்.
தயவு செய்து இதுக்கு வழக்கு போட்டு நீங்க காசு செலவழிக்காதீங்க. இது வந்து நாங்க தனிப்பட்ட முறையில தான் நாங்க பண்ணணும். இது வந்து நடிகர் சங்கத்துல ஒரு பைசா எடுக்கல. வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க காசை. ரொம்ப ரொம்ப நன்றி மீடியா. ஐ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். இந்த நிலத்துல நீங்க உட்காரும் போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி வருதோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் வருது. சத்தியமா சொல்றேன், இந்த 3 வருட காலம் அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நையா பைசா ஊழல் இல்லாம நாங்க வந்து செயல்படுவோம் அப்படின்னு நான் உறுதி இவங்க சார்பா நான் எடுக்கிறேன். இதுல எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேற இருக்காரு எங்க சார்பா. சோ நான் வந்து இங்க இன்னும் எவ்வளவு கவனிப்பா இருக்கணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சோ கருணாஸ் சார்பா கூட நான் சொல்றேன், சத்தியமா ஊழல் நடக்காது. நடந்த ஊழலுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம், ஆனா எங்க சார்பா ஊழல் நடக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். தயவு செய்து உங்க எல்லாருக்கும் சேஃப் சேஃப் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். தயவு செய்து வந்து இப்ப நான் பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொன்னா என் மேல வழக்கு போடுவாங்க பட்டாசு நிறுவனங்கள். அதனால நீங்க வந்து சேஃப் தீபாவளியா நீங்க வந்து கொண்டாடணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.